வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வி ஹோம் டிவி. இன்னைக்கு நாம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அதாவது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்க ஜாப் நோட்டிபிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோவையும் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல பாருங்க. இந்த வீடியோ பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் டூ வெரைட்டிஸ் ஆஃப் ஜாப்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஜிடிஎஸ் அண்ட் ஏபிஎஸ். ஜிடிஎஸ் அப்படிங்கிறது ஒரு ஜாப், ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் ஆர்மி போஸ்டல் சர்வீஸ்ல சேர்றதுக்கான வாய்ப்பு. இந்த ரெண்டு போஸ்டிங்க்கு தான் ஜாப் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதன் மூலியமா ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. இதுல 25% டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இந்த எக்ஸாமினேஷன் மூலியமா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிடிஎஸ் அப்படின்னா என்னன்னா கிராமின் டேக் சேவாஸ் ஆஃப் டிவிஷன் ஆர் யூனிட். ஏபிஎஸ் அப்படின்னா ஆர்மி போஸ்டல் சர்வீஸ். ஸோ இந்த ரெண்டு ஜாபுக்கான எக்ஸாம்ஸ் தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா August 1st வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 2024 வரைக்கும் கிரேஸ் பீரியட் கொடுத்திருக்காங்க. August 24 வரைக்கும். எக்ஸாம் எப்போ பாத்தீங்கன்னா September 16th அன்னைக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க, morning 10:00. எக்ஸாம்ஸ் எங்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன் சிட்டிஸ், அதாவது சென்னை, மதுரை, திருச்சி, இந்த மாதிரி ஏரியாக்கள்ல உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ டீடைல்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கான வேகன்சிஸ்க்கு அப்புறம் கரெக்டா எவ்வளவு இருக்கு அப்படின்னு போடல. ஸோ இந்த ரெண்டு போஸ்டிங் அனெக்ஷர் 1 அண்ட் அனெக்ஷர் 2க்கான வேகன்சிஸ் தான் ஃபில் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜிடிஎஸ்க்கு அப்ளை பண்றவங்களுக்கான எலிஜிபிலிட்டி, அண்ட் செகண்ட் இருக்கிறது ஆர்மி போஸ்டல்ஸ் ஏபிஎஸ். இவங்க வந்து மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஜிடிஎஸ்க்கு ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா அப் டு 50 இயர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கோ அது எல்லாமே அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தெர் இஸ் நோ மினிமம் சர்வீஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜிடிஎஸ் ஹூ ஆர் டெபுட்டேஷன் டு ஏபிஎஸ் ஆன் டெக்னிக்கல் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஆஸ் குரூப் டி ஆன் சிவில் சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜெனரல் டீடைல்ஸ் தான், நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஏபிஎஸோட ஏஜ் லிமிட் என்ன பார்த்தோம்னா 18 to 30 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க ஆர்மி போஸ்ட்ங்கிறதுனால இவங்களோட ஃபிட்னஸ் செக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம யாரெல்லாம் இந்த ஏபிஎஸ்க்கு அப்ளை பண்ண விரும்புறாங்களோ அவங்களோட பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹைட்டு 157 cm இருக்கணும், வெயிட்டு 50 kgs, அண்ட் செஸ்ட் பாத்தீங்கன்னா 77 cm இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க ஆர்மி போஸ்டல் சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அப்பாயின் பண்ற அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து March 2008 அந்த ஓரியன்ட்ல இருக்கிற போஸ்டிங்ஸ் வரைக்கும் ஃபில் பண்றாங்க அப்படிங்கிறது ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் அண்ட் போட்டோஸ், இதுக்கான அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க. நான் அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி போட்டோஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேல கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு அனுப்பணும். அதாவது நான் ஃபர்ஸ்ட்ல காமிச்சதுலேயே ஸோ 5 variety ஆஃப் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த போஸ்டல் அட்ரஸ்க்கு நீங்க உங்களோட போட்டோஸ் பிளஸ் ஃபில்அப் பண்ண அப்ளிகேஷனோட நீங்க சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன். இந்த சிலபஸ் எக்ஸாமுக்கு என்னென்ன இருக்கு, எப்படி எல்லாம் மார்க்ஸ், அந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா 10th class மெட்ரிகுலேஷன் அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிபிகேஷன் எதுவுமே டிகிரி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணதுனால ஜென்ரலா பேசிக்ஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 types of parts இருக்கு. இதுல வந்து part C1, part C2 அப்படின்னு டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலா பார்த்தா part A, part B அண்ட் part C2 categories. ஓவராலா ஒன்னுக்கும் 25 questions அண்ட் 25 marks, டோட்டலா 100 marks கொடுத்துருக்காங்க. ஸோ part A என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ். ஜென்ரல் நாலேஜ்ல என்னென்ன கவர் பண்ற சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஜியோகிரபி, இந்தியன் கல்ச்சர், சிவிக்ஸ், இந்தியன் எக்கனாமி, ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ரீசனிங், அனலிட்டிக்கல் எலிபிலிட்டி ஆஃப் திங்ஸ் ஸ்டாண்டிங். ஸோ இந்த தான் உங்களுக்கு ஜென்ரல் part 7 ஜென்ரல் நாலேஜ்க்கான சிலபஸ். நெக்ஸ்ட் part B பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேத்தமெட்டிக்ஸ். மேத்ஸில் என்னென்ன கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், டிஸ்கவுண்ட், டைம் அண்ட் ஒர்க் அண்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் மேத்ஸில் கவர் பண்ணுறாங்க.
பார்ட் சியில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அதாவது லாங்குவேஜஸ் ஃபஸ்ட் இங்கிலீஷ் அண்ட் பார்ட் டூவில் வந்து தமிழ் ரீஜனல் லாங்குவேஜஸ் ஸோ இங்கிலீஷில் 25 கொஷின்ஸ் என்னென்ன கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் ப்ரிபோசிஷன்ஸ் கன்ஜக்ஷன்ஸ் டென்சஸ் வேர்ப்ஸ் சினானியம்ஸ் அண்ட் ஆன்டனியம்ஸ் அண்ட் வெக்காபுலரி ஸோ பேசிக் திங்ஸ் என்ன இங்கிலீஷ்க்கு தேவையோ அதை மட்டும் இதில் கவர் பண்ணுறாங்க அண்ட் பார்ட் சி டூ பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் ஸோ இதில் என்னென்ன கவர் பண்ணுறாங்கன்னா அணிகள் பழமொழிகள் மற்றும் வட்டார வழக்கில் உள்ள சொற்றொடர்கள் வாக்கியத்தில் உள்ள பிழைத்திருத்தங்கள் துணைப்பாட உரைநடையில் கேள்வி பதில்கள் ஸோ இதெல்லாம் இதில் கவர் பண்ணுறாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஈச் கொஷினுக்கு 1 mark டோட்டலாக 100 கொஷின்ஸ் 100 மார்க்ஸ் டைம் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 120 minutes அதாவது 2 hours உங்களுக்கு டைம் டூரேஷன் கொடுக்குறாங்க ஸோ குவாலிஃபையிங் மார்க்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பியில் மினிமம் 10 marks அதுவும் கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஓசியாக இருந்தீங்கன்னா 10 அண்ட் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 8 அதர்ஸாக இருந்தால் 9 marks அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கோங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்கன்னா காமன் மெரிட் லிஸ்ட் யார் மார்க்ஸ் நல்ல ஸ்கோர் பண்ணுறாங்களோ அந்த மெரிட் லிஸ்ட்டை தான் இவங்க செலக்ட் பண்ணுவாங்க மெனு ஆஃப் எக்ஸாமினேஷன் ஏற்கனவே சொன்னது தான் பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி மதுரை அண்ட் கோயம்புத்தூர் ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஹால் இருக்கு அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் ஃபார் தி எக்ஸாமினேஷன் ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா August 1st அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஷனல் ஆஃபீஸ் வரைக்கும் 20th சென்ட் பண்ணணும் ரீஜனல் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 24 வரைக்கும் சென்ட் பண்ணலாம் அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் சென்டிங் பர்மிட்டட் லிஸ்ட் அவங்க செலக்ட் பண்ண அந்த யாரெல்லாம் அப்ளிகேஷன் அந்த லிஸ்ட் வந்து அவங்க September 3 அனௌன்ஸ் பண்ணுவாங்க அண்ட் அட்மிட் கார்ட்ஸ் September 5 இருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா September 16 அன்னைக்கு எக்ஸாம் இருக்கு டைமிங் மார்னிங் 10 to 12 o'clock ஸோ 2 hours எக்ஸாமினேஷன் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு பின்னாடி நான் கொடுக்குறேன் பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி உங்களோட ஃபிக்ஸ் பண்ண ஃபிக்ஸ் வித் ஃபோட்டோஸ் ஃபோட்டோவோட மேலே இருக்கிற அட்ரஸ்க்கு அனுப்பணும் ஸோ ரீஜனல் ஆஃபீஸ் அண்டு டிவிஷனல் ஆஃபீஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அங்கே சென்ட் பண்ணலாம் ஸோ இந்தந்த அட்ரஸ்க்கு நீங்கள் எங்கே வேணாலும் அனுப்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சஜஷன் அண்ட் கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி மேலும் புது புது வீடியோக்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி